Bakery developed the moon, Bandavan, Vendavan, Utra, Mangranga. Welcome guys, now we are here to Alnada, Vanjipura restaurant. Here is special live away fish. We have fish in the net, so we can do style. That's why we are here Kerala, boat life, travel and feel set up. So this is the boat, you can see. In the boat, you can see display LCD, river travel, and train travel. SY coach number la. Train display like LCD screen, so window la, so that setup. So அப்படியே பாருங்க ஹோட்டல்ல நம்ம ஊர்ல இருக்க மாதிரி சின்ன பெட்டி கடை மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இதுல பழைய காலத்து இஞ்சி முறுப்பாய், தேன் முட்டாய் எல்லாமே இருக்கு. இதோ இது கூட இங்க தான் வாங்குனேன். அப்புறம் பழைய ஊறுகாய் எல்லாமே இருக்குங்க. எல்லாம் பார்த்து போங்க. So here the fish number pudikira edam pa naangalum andha fish pudichi kuduka porom special size oda porom, so neengalum andha paaka poringa. So let's fish பொளிச்சத வந்து ஓபன் பண்ண போறோம் சோ இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம் சடாங் வாவ் பாக்க பயங்கரமா இருக்கே full masala எல்லாம் போட்டு சமையா இருக்கு fish அப்படியே நல்லா குழம்புல ஊர்ன மாதிரி இருக்கு மசாலால சோ இதல 1 ரூபாய் எடுத்து முதல்ல டேஸ்ட் பண்ணி பாப்போம் வா சுடுது பயங்கரமா ஊட முள்ளங்க சுடுது பயங்கரமா அப்பா எடுத்துட்டேன் சக்சஸ்ஃபுல்லி சின்ன பீஸ் தான் என்னால எடுக்க முடிஞ்சது ஏனா அவ்ளோ சுடுது கொஞ்சம் ஆறட்டும் முள்ளெல்லாம் இருக்கு சம ஸ்பைசி டோட்டலி டிஃபரண்ட் டேஸ்ட் இந்த மாதிரி ஒரு fish நான் ட்ரை பண்ணதே இல்ல சம டேஸ்ட் சம டிஃபரண்டா இருக்கு சீரியஸ்லி அப்படியே பூ மாதிரி வருது fish நல்லா சாஃப்ட்டா சமங்க வேற லெவல்ல இருக்கு fish இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின் செட்டப்ல பேக்ரவுண்ட்ல வந்து ட்ரெயின்ல போற மாதிரியே மியூзикலாம் கொடுத்திருக்காங்க சோ அது உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படியே உண்மையிலேயே அதுமோ ட்ரெயின்ல போற மாதிரியும் பாருங்க சவுண்ட் கேக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சைடுல வந்து இந்த மாதிரி விண்டோ டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க நல்லா இருக்கு அப்படியே அந்த எஃபெக்ட் ரியலி என்னமோ நம்ம ட்ரெயின்ல உட்கார்ந்து சாப்பிட்டு போற ஒரு ஃபீல் இருக்கு அப்படியே ட்ரெயின்ல உட்கார்ந்து சாப்பிட்டு போற ஃபீல்லே இருக்கு சோ நெக்ஸ்ட் டைம் கடல் கூட்டு எல்லாமே பயங்கரமா போட்டுருக்காங்க மேல எல்லாம் பாருங்க காஞ்ச மிளகாலாம் அப்படியே தூவி இருக்காங்க இது ஸ்மெல் தாறுமாறா இது கஷ்ட கொண்டாந்து வச்சப்பவே இது எப்படியாவது சும்மா ஒன்னாவது எடுத்து சாப்பிடணும்னு நினச்சேன் சரி வீடியோ எடுக்கணும் அதனால் வெயிட் பண்ணேன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பீஸ் இறா எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் கருவேப்பிலை முடிக்கு நல்லது ஸோ வேஸ்ட் பண்ணாமல் எதையும் சாப்பிடுங்க ஒரு ப்ரான் எடுத்துருக்கேன் இதுவும் செம்ம இதுவும் ஸ்பைஸியாக இருக்குது இந்த ப்ரானே வந்து நல்லா வெந்திருக்கு ஆக்சுவலி டப்புன்னு பாயில் போட்டோடனே முடிஞ்சிருச்சு அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது கடம்பா இதுவும் ட்ரை பண்ணுவோம் இந்த கிரேவி டேஸ்ட்டே வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்குங்க செம்ம ஆனால் நல்லா காரம் வந்து நண்டு சாப்பிடும் கொதிக்குது செம்மையாக கொதிக்குது நண்டு நல்லா தான் வெந்திருக்கு டேஸ்ட் குட் அப்புறம் இது கூடலாம் சாப்பிட வந்து நாங்கள் வந்து ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து பொரிச்சோறு இது நேம் வந்து ஸோ அதையும் காட்டுறேன் வா இங்கே மோட்டாவும் இருக்குது பாரிக்கும் இருக்குது மோட்டானா இந்த கேரளா டைப் ரைஸ் அது கொஞ்சம் குண்டாக இருக்கும் அதனால் மோட்டா ஸோ பாரிக்கு நம்பூர் ரைஸு ஸோ நான் அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பாயசம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து கடைசியில் பார்த்துப்போம் இங்கே பாருங்களேன் வாவ் இதுக்கு பேர் தான் பொரிச்சோறு இது உள்ளே எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் ஆம்லேட்டு அப்புறம் இது உள்ளே பாருங்கள் சிக்கனு ப்ளஸ் ஒரு ஃபிஷ்ஷு பீஸ் வேறு 2 பீஸ் சிக்கன் வச்சுருக்காங்க அப்புறம் இதுக்கு வந்து துவையல் கோஸ் பொரியல் அப்படியே இந்த தயிரில் ஏதோ வச்சுருக்காங்க. இது பேர் கேரளா ஆள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இது பேர் என்ன போனேன், கிச்சடி. இதுலேயே எல்லாமே இருக்குங்க. இது பத்தாததுக்கு நாங்கள் இவ்வளோ சைடிஷ் வேறு சொல்லியிருக்கோம். எப்படி சாப்பிடுவோம் போது தெரில. அதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ற முன்னாடி நம்ம தலைவரை வந்து தொடவே இல்லை. தலைவர்கிட்டருந்து எதுக்கு பிடுங்கிறது, நமக்கு பிடிச்சது காலு தான், அதையே பிடுங்குவோம். ஐயோயோ பிடுங்க முடியலையே. வந்துரு ஓவா, தலைவரை கவுத்தாச்சு ஒரு வழியாக. என்ன சாப்பிட்டு போங்க. சூப்பர், செம்ம காரம், செம்மையாக இருக்குது. அப்படியே மேலே அந்த காஞ்ச மிளகாவில் உள்ளே இருக்குல்ல அந்த ஸ்வீட், அதெல்லாம் அப்படியே மேலே இருக்கா. ஸோ இதை கடிக்கும் போது நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. நல்லா காரம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நார்மல் நம்ம ரைஸில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம். கடல் கூட்டு சொன்னாங்கல்ல, இனி கடம்பாவே காணோம். நம்ம இங்கே வந்து ரைஸுன்னு இல்லை, உங்களுக்கு வந்து பரோட்டா சப்பாத்தி வேணும்னா அது கூட வாங்கிக்கலாம், இருக்கலாம். நாங்கள் வந்து மத்தியானம் வர லேட்டாக வந்துட்டோமா, ஸோ ரைஸு ஒரு நாள் ரைஸ் சாப்பிட்றதுனால நமக்கு செட் ஆகாது, சாப்பிட்டா மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. இதுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இதோ அவங்க சொன்ன அந்த எலிப்பூச்சி கண்டுபிடிச்சிட்டேன். அது கடம்பா எல்லாம் இருக்குது, மிக்ஸ் பண்ணி ஒருவா அடிச்சு பார்ப்போம். வா செம்ம, உண்மையிலே அப்படியே ஃபிஷ் குழம்பு டேஸ்ட் தான். அதில் இந்த கறியெலாம் ஆட் பண்ணியிருக்கனால டோட்டல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கூட நண்டுலாம் போட்டிருக்காங்க, டேஸ்ட்டே மாறிடுமே நினச்சேன், சான்ஸே இல்லை. செம்ம வேறு லெவலில் இருக்குது குழம்பும், நல்ல டேஸ்ட்டு. இது கூட இந்த ஃபிஷ்ஷும் வச்சு சாப்பிடுவோம். சூப்பர். பத்தாவதுக்கு ஆம்லேட்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து சிக்கனு, முட்டை, ப்ரானு, நண்டு, மீன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருவா. இது ஒரு தனி டேஸ்ட்டு தான். சின்ன வயசில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும். சின்ன வயசில் எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொரியல், முட்டை, அப்பளம், ஊறுகாய் இருந்தாலும் அது எல்லாத்தையும் வச்சு சாப்பாடு குழம்பு வச்சு ஒருவா ட்ரை பண்ணுவேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இங்கே ஆல்ரெடி இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பத்தாதுன்னு மீன் குழம்பு, சாம்பார் ப்ளஸ் ரசம் வேறு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம காலி பண்ணுமா தெரில, ப்ளஸ் அடிஷ்னலாக இதெல்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ட்ரை பண்ண ஒரு ஃபீல், உண்மையிலே செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டெம்ப்டாக இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீயாக சாப்பிடாமல் இருக்குது, சாப்பிட முடியல. ஸோ நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். பாய். ஒரு வழியாக பாதி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். செம்மையாக இருக்கும் உண்மையிலே. எல்லாமே செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலு. பத்தாததுக்கு வேறு ஜாலியாக அப்படியே ட்ரெயினில் போகிற மாதிரி அந்த வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருக்கோம். இதெல்லாம் வந்து யாரும் மெனக்கட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உட்காந்து வீடியோ எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்படியே ரியல் வீடியோ மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்கலாம் யாருக்கு தெரியும். ரசம் கூட டேஸ்ட்டாக இருக்குங்க. ரூலியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். டைஜஷன் ஆகிறதுக்காக கொஞ்சம் ரசம் கேட்டு வாங்கி குடிச்சிட்ருக்கேன். அந்தளவுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. எல்லாமே தாறுமாறாக இருந்தது ஃபுட்டு. சீரியஸ்லி வேறு லெவலு. நான் என்ன சும்மாலாம் சொல்லலை, ஆனால் செம்மையாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸியாக எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்பெஷலி இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். தாறுமாறு வேறு லெவலு. நான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். ட்ரெயினில் அப்படி போகிற மாதிரி, சாப்பிட்டுக்கிட்டே போகிற மாதிரி, அதே மாதிரி போட்லேயும் அந்த ஆலப்பிள்ளை போட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த போட்டில் அப்படியே போகிற மாதிரி அங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இங்கே ட்ரெயின் சவுண்டு அங்கேயும் அதே மாதிரி ரிவரில் போகிற மாதிரி சவுண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வேறு லெவல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடலாம் வந்தால் சீரியஸ்லி நீங்கள் வந்து செம்ம ஃபன், செம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நல்லாயிருக்கும். நான் இந்த சில்ட்ரன்ஸ் கிட்ஸ்லாம் கூட உண்மையிலேயே இங்கே என்ஜாய் பண்ணுவாங்க வந்தாங்கன்னா. எல்லாமே நல்லா இருக்குது இந்த ஹோட்டலில். ஃபுட்டும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ மறக்காமல் வந்துடுங்க. ஓகே கைஸ், ரோலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்துட்டோம். இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜா சஹாரா சென்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. எக்ஸாக்ட்லி, அதாவது துபாய் அல்நாதா 1. ஸோ துபாயோட பார்டர் அண்ட் ஷார்ஜாவோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ மறக்காமல் இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் சொன்ன டிஷ் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ராஜன்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு துபாய் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு வீக்லி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் உங்களை. ஸோ மறக்காமல் ராஜன்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you.